அந்த வாய்ப்பை என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பத்தோடு சின்ன மீன் வாங்க. என்ன வாய்ப்புக்காக என்ன உனக்கு எழுத வேணா? இல்லை உனக்கு எழுத வேணா? எனக்கு 50 வயசு, உனக்கு 50 வயசு. நான் உன் கடையில வாழைப்பழம் கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது. எங்கிட்ட இதெல்லாம் பேசாத என பொது வழியில் போலீஸ்காரரையே புலவ விட்ட முதியவர் ஒருவரின் வீடியோ வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா பாலவனந்தம் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதி தெற்குப்பட்டி. இங்கு வசித்து வருபவர் ஆத்தியப்பன். இவரது மகன் ஆனந்தகுமார். இவர் அதே பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஆனந்தகுமார் தனது கடையில் வைத்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து புகையிலை பொருட்களையும் விற்ற பணத்தையும் ஆனந்தகுமார் கடையில் கைப்பற்றிய அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலைய போலீசார் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையில் போலீசாரின் இந்த நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த ஆனந்தகுமாரின் தந்தை ஆத்தியப்பன் போலீசாருடன் தகராறு செய்தார். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் பொருட்களை சாலையில் போட்டு பேருந்தை போக விடாமல் மறித்தார். சார்பு ஆய்வாளரிடம் ஆத்தியப்பன், நான் கொடுத்ததெல்லாம் வரட்டும், எல்லாரும் மாமூல் வாங்கினீங்க, 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன், இந்த வார்த்தையை எங்கிட்ட பேசாதீங்க, உனக்கு நான் இளையவனா என்று ஒருமையில் வாக்குவாதம் செய்தார். அதற்கு அந்த சார்பு ஆய்வாளர், உன் கடையில நான் வாழைப்பழம் கூட வாங்கி சாப்பிட்டது இல்லை என்று கூலாக சொன்னதும் ஆத்தியப்பன் வைத்திருந்த அரிவாள் புடுங்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் கைக்கு மாறியது. கைபேசி கேமராவில் எடுத்த வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. இது சம்பந்தமான வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலான நிலையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முதியவர் ஆத்தியப்பனும் கைது செய்யப்பட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.